வணக்கம். புதியுகம் காலை 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சுப்பலட்சுமி ராஜா. புதியுகத்தின் அன்பு உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்களில் புத்தாண்டையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இவ்வாண்டு இன்பம் பொங்கும் ஆண்டாக அமைய வேண்டி வழிபாடு செய்தனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இரவு 12 மணி முதல் பொதுமக்கள் ஆங்கில புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் கத்தோலிக்க திருச்சபைகள் மற்றும் சிஎஸ்ஐ திருச்சபைகள் என 700க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ தேவாலயங்களில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. பிரார்த்தனையில் ஒவ்வொரு சபையிலும் ஏராளமான விசுவாசிகள் பங்கேற்று புத்தாண்டை வரவேற்றனர். திருச்சியில் மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயத்தில் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டு குடும்பம் குடும்பமாக வந்து தேவாலயங்களில் வழிபட்டனர். பெரம்பலூரில் புத்தாண்டு கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டியது. பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்றனர். வான வேடிக்கை, வானில் வர்ணஜாலம் காட்ட கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் ஒருவருக்கொருவர் கேக்குகளை வழங்கியும் வாழ்த்துக்களை பரிமாறியும் மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைகள், ஆர்சி மற்றும் சிஎஸ்ஐ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. உலக சமாதானம் பெருகவும் கொரோனா நோய் பரவாமல் மக்களை பாதுகாக்கவும் பிரார்த்தனை செய்து 2022 வரவேற்கப்பட்டது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய திறந்தவெளி சேவியர் அரங்கில் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் விதமாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்ட மக்கள் ஏராளமானோர் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். தஞ்சையில் தூய இருதய அன்னை ஆலயத்திலும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் தான் இசையமைத்த பாடலை பாடி இசையமைப்பாளர் இளையராஜா உற்சாகமாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். 1982 நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான சகலகலா வல்லவன் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இடம்பெற்ற அந்த பாடல் 40 ஆண்டுகளாக புத்தாண்டு வரவேற்பில் முக்கிய பங்காற்றுகிறது. இப்பாடலை உருவாக்கிய இசைஞானி இளையராஜா அதனை தானே உற்சாகமாக பாடி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறியிருக்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. எல்லோருக்கும் என் மீது கண்கள், இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. இது எப்படி இருக்கு? தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள சூழலில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி தமிழகத்தில் ஜனவரி 10 வரை 1 வகுப்பு முதல் 8 வகுப்பு வரை நேரடி வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழலையர் விளையாட்டுப் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. அனைத்து பொருட்காட்சிகள், புத்தக கண்காட்சிகள் நடத்துவது ஒத்திவைக்கப்படுகிறது. திரையரங்குகளில் 50% பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், அடுமனைகள், தங்கும் விடுதிகளில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி எனவும், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் யோகா பயிற்சி நிலையங்களிலும் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் தற்போது உள்ள நடைமுறைகள் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருமணம் மற்றும் அதை சார்ந்த நிகழ்வுகளுக்கு அதிகபட்சம் 100 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு 1 மணிக்கு. வணக்கம்.